இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டர் டிரெய்லருக்கு ஏற்ற ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பு பற்றிய விளக்கப்படும். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெள்ளாடு வளர்ப்பில் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விசார் கிராம வேளாண்மையாளர் இ நாகப்பன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, அரியலூர், கரூர், பெரம்பலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கார்னேஷன். இன்றைய தகவல் நேரத்தில் மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் சேர்த்து செய்யப்படும் போது லாபம் நிரந்தரமாக்கப்படுவது மட்டுமல்லாமல் உழவர்களின் நிலவளம் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக வெள்ளாடு வளர்ப்பு என்பது பண்ணையம் என்ற நிலையிலிருந்து பெரும் முதலீட்டு தொழிலாக மாறி வருகிறது. அவ்வகையில் வெள்ளாடு வளர்ப்பில் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விசார் கிராம வேளாண்மையாளர் இ நாகப்பன் அவர்கள் தரும் தகவல்கள். நான் ரொம்ப நாளாக பரம்பரை பரம்பரையாக ஆடு வளர்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா நான் விவசாயத்தை பார்த்துக்கினே ஆடு வளர்த்துருக்குறேன். அது ஆடு எப்படி எப்படி வளர்க்கணும் என்னன்றதுலாம் பார்த்து அது காலையில் ஓட்டி போகிறோம், மேய்க்கிறோம், சாயந்தரம் தான் வீட்டை கட்டுறோம். கட்டிட்டு அதுக்கு தேவைப்பட்ட அதாவது தீனி ஒரு தழியோ புல்லோ அதுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்துன்னு ஒன்று கொடுக்குறோம். அது கொடுத்து ஒரு 4-5 நாளில் லிவர் டானிக்ன்ற ஒரு மருந்து கொடுக்குறோம். அது சத்து உள்ளது. வேணுமென்னா எங்களுக்கு தேவைப்பட்டது காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை அப்படி இல்லை தனியார் காட்டியோ கொடுக்குறாங்க. அதை தேவைப்பட்ட முறையில் ஆடுக்கு பாதுகாப்பாக நோய் வராமல் தடுத்து தகுந்த முறையில் அதை பாதுகாப்போடு வைக்கிறோம். அது ஆடுனுடைய பலன் என்னன்னாக்கா அதாவது இனப்பெருக்கம் செய்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஒரு 4 ஆடுன்றத வருஷத்துக்குள்ள ஒரு 5 ஆடு 10 ஆடு உற்பத்தி ஆகும். இதே மாதிரி இது பண்ணும்போது நாங்கள் விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு போதுமான அளவுக்கு கையில் ரூபாய் இல்லைன்னா ஒரு 2 கடாவோ இல்லை தேவைப்படுது ஆடோ ஏதோ ஒன்று விற்று விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஆட்டுக்கு கோமாரி நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ மூலமாக பார்த்து அது சிகிச்சை பெறுறோம். அது இல்லாமல் இந்த ஆட்டு சாணின்றத நம்ம சொந்த விவசாயத்துக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கிறோம். நாட்டு ஆடு தான் வளர்க்குறோம். அதாவது நாட்டு ஆடு தான் வெள்ளாடுன்றது பேர் வெள்ளாடு. அது தடுப்பூசி அதாவது தடுப்பு அதாவது நோய் கோமாரி நோய் எதுவும் வராமல் தடுக்கிறது தடுப்பூசி அடிக்கடி பார்த்து டாக்டர் பார்த்து போடுக்கிறோம். அதாவது ஆட்டுங்களுக்கு அந்த திடீர்னு வந்து நாங்கள் எதனா இது பண்ணால் தான் ஆம்புலன்ஸ்ன்ற வண்டி வந்து எங்களுக்கு தகுந்த இது பண்ணுது.
ஆடு வந்து நாங்கள் வளர்க்குறதுனால எங்களுக்கு லாபம் வருது. லாபம் வர்றதுனால நாங்கள் பிள்ளைங்களை படி வைக்கிறதோ இல்லை வீடு வாசல், அதாவது வீடு கட்டுறதோ ஒரு வண்டி எடுக்கிறதோ, திடீர்னு மாதம் மாதம் சீட்டு கட்டுவோம். அதுக்கு சீட்டு கட்டுறதுக்கு கிராமத்தில் நடைமுறையாக ரூபாயில்னா ஒரு ரெண்டு ஆடு ஒரு ஆடு விற்று நாங்கள் அது வச்சு பின்னாடி நல்லது கல்யாணம் ஆசி அது இதெல்லாம் வீடு அபிவிருத்தி அது இதெல்லாம் செய்யறதுக்குலாம் நாங்கள் நல்ல பயன் இருக்குது. ஆட்டில் பலன் ரொம்ப அதிகமாக படித்த லாபம் கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற இ நாகப்பன் அவர்களை 0692924536 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் தாளடி நெற்பயிரில் புகையான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 40 கிராம் தயோமிதாக்சம் அல்லது பியூரோபெப்சின் 25 SC 300 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தூர்பகுதி நன்கு நனையும்படி தெளிக்கவும். தாளடி நெற்பயிரில் பழுப்பு நிற இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்பன் டைஆக்சைட் 200 கிராம் அல்லது மான்கோசெப் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். அறுவடை நிலையில் இருக்கும் முதிர்ந்த சம்பா நெல் வயல்களின் மெழுகுபதம், நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிர் விதைப்பதற்கு ஏற்ற தருணம். உளுந்து ஆடுதுறை 3, ஆடுதுறை 6 மற்றும் பச்சை பயிறு ஆடுதுறை 3 ஆகிய ரகங்கள் நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களாகும். பயிறு விதைகளை விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் அல்லது 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி என்னும் உயிரியல் நோய் தடுப்பானை கலப்பதால் விதைகள் மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம். கால்நடைகளின் கொட்டகையில் நோய் தொற்றை தவிர்க்க சோடியம் பைகார்பனேட் கிருமி நாசினியை 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 முதல் 200 கிராம் என்ற அளவில் கலந்து கொட்டகையை கழுவ வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கார்னேஷன். கார்னேஷன் மலர் சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுடைய வண்டல் மண் உகந்தது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 வரை இருக்க வேண்டும். கார்னேஷன் மலர் ஆண்டு முழுவதும் பயிரிடப்படுகிறது. கார்னேஷன் குளிர்ந்த காலநிலையில் வளரும் பயிராகும். பகல் நேர வெப்பநிலை 18 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70 முதல் 75 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க வேண்டும். காற்றோட்டமான இரும்பு சட்டம் போன்ற அமைப்பில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகிறது. 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து பாசனம் செய்ய வேண்டும். அடியுரமாக வேப்பம் புண்ணாக்கு 1 ஏக்கருக்கு 2.5 டன், மேலுரமாக அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைட் அளிக்க வேண்டும். கார்னேஷன் மலரில் வாடல் நோய், இலைப்புள்ளி நோய் அதிக அளவு தென்படும். வாடல் நோயினை கட்டுப்படுத்த கார்பன் டைசைம் 0.1% அல்லது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 25 கிராம் போன்ற மருந்துகளை 1 சதுர மீட்டருக்கு மண்ணில் அளிக்க வேண்டும். கார்னேஷன் மலர் நடவு செய்த 110 முதல் 120 நாட்களில் பூக்க ஆரம்பிக்கும். 2 வருடங்களில் ஒரு செடிக்கு சராசரியாக 15 மலர்கள் வரை அறுவடை செய்யலாம். மேற்குறித்த ஆலோசனைகளை பின்பற்றி கார்னேஷன் மலர் சாகுபடி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள். மீன் வளர்ப்பு முறையின் தீவிரத்தை பொறுத்து பண்ணை அமைப்பிற்கான இடத்தேர்வில் பின்பற்ற வேண்டிய கூறுகளும் அவற்றின் அளவுகளும் மாறுபடுகின்றன. மீன் வளர்ப்பிற்கு ஏற்ற இடத்தை மீன்வள வல்லுநர்களை நாடி அவர்களின் ஆலோசனைப்படி சரியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இட வசதிகளை பொறுத்து குளங்களை அமைப்பது போல வளர்க்கப்படும் மீனினத்தை பொறுத்தும் அதன் தேவைக்கேற்ப குளத்தை அமைத்து கொள்ள வேண்டும். குளங்களை அவை நிலமட்டத்தில் அமையும் பாங்கினை பொறுத்து கரையமைப்பு குளங்கள் என்றும், பகுதி மட்டும் தோண்டப்பட்ட குளங்கள் என்றும், சிமெண்டினால் கட்டப்பட்ட குளங்கள் என்றும் 3 வகைகளாக பிரிக்கலாம்.
குளம் அமையவிருக்கும் இடமானது போதுமான அளவு உயரமின்றி இருந்தால் அதை தோண்டி குளம் அமைப்பது பல வகையான வசதிகளுக்கு இடையூறாக அமையும். அத்தகைய இடங்களில் அருகிலுள்ள பகுதியிலிருந்து மண் எடுத்து கரை அமைத்து நிலத்தின் இயற்கையான மட்டத்திலேயே குளம் அமைத்திடலாம். இதனால் முழுமையான வடிகாலுக்கு வாய்ப்பு ஏற்படும். பகுதி மட்டும் தோண்டப்பட்ட குளமானது ஓரளவு உயரமாக இருப்பின் அதில் முழுவதுமாக தோண்டினால் நீர் வடியும் வாய்ப்பை இழக்க நேரிடும். இத்தகைய நிலங்களில் 0.5 மீட்டர் ஆழம் என்ற அளவுக்கு மட்டும் குளம் அமையவிருக்கும் இடத்தை தோண்டி கரையை உயரமாக அமைத்து நீரை தேக்கிக் கொள்வது பகுதி மட்டும் தோண்டப்பட்ட குளம் எனப்படும். முழுவதும் தோண்டப்பட்ட குளமானது நிலம் மிகவும் மேடாக இருக்கும் இடத்தில் அமைக்கப்படுகிறது. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் தக்காளி சாகுபடி செய்ய முடியும். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். தக்காளியில் 16 வரிசைக்கு 1 வரிசை செண்டுமல்லி கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நடுதல். நடவிற்கு 20 நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுவதன் மூலம் காய் துளைப்பான், இலை துளைப்பான் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்குதலை குறைக்கலாம். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகள் தோட்டத்திற்குள் வருவதை அதிகரிக்கலாம். காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 வீதம் உபயோகிக்க வேண்டும். மேலும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா க்ளோனஸ், ட்ரைகோகிரம்மா பிரேசிலியன்சிஸ் மற்றும் ட்ரைகோகிரம்மா பிரிடியோசன் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பூக்கும் தருவாயில் 1 வார இடைவெளியில் 4-5 முறை வயலுக்குள் விட வேண்டும். NBV வைரஸ் நச்சுயிரி ஹெக்டருக்கு 250 புழு சமவிகிதம் மற்றும் 1% வெள்ளக்கரைசலில் 0.5 மில்லி ஒட்டும் திரவம் கலந்த கரைசலை நடவுக்கு பின் 28, 35 மற்றும் 42 நாட்களில் தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழுக்களின் சேதம் 5% அதிகமாக இருக்கும்போது மட்டும் இமாமெக்டின் பென்சோவேட் ப்ரோக்ளைம் அல்லது இன்டாசிக் கார்ஃப் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். இலைச்சுருள் வைரஸ் நோய் பாதித்த மற்றும் வாடல் நோய் பாதித்த செடிகளை உடனே பிடுங்கி அகற்ற வேண்டும். முன்கருகள் மற்றும் பின்கருகள் நோயை கட்டுப்படுத்த குளோரதலோனில் அல்லது மான்கோசெஃப் அல்லது கேப்டான் பூசண கொல்லிகளை ஹெக்டருக்கு 1.25 லிருந்து 1.5 கிலோ 700 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சிவப்பு சிலந்தி பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 0.1% வேப்பம் எண்ணெய் கரைசல் அல்லது இரசாயன சிலந்தி கொல்லிகளான டைகோபால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது ஈர்த்தியான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது சல்ஃபர் பவுடர் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம் குவிண்டாலுக்கு மக்காசோளம் சிவப்பு கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1425 ரூபாய்க்கும், நெல் ASD 16 மதுரையில் குறைந்தபட்சமாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1769 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் குறைந்தபட்சமாக 1501 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1652 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1950 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி போலூரில் குறைந்தபட்சமாக 1320 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1645 ரூபாய்க்கும், சிங்கம் புணரியில் குறைந்தபட்சமாக 1620 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1750 ரூபாய்க்கும், நெல்கோ 43
உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1,690 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1,780 ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக 1,550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1,650 ரூபாய்க்கும் பருத்தி எம்சியு வடமதுரையில் குறைந்தபட்சமாக 4,800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5,000 ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 4,600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5,000 ரூபாய்க்கும் தேங்காய் பழனியில் குறைந்தபட்சமாக 1,950 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2,350 ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக 1,900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2,150 ரூபாய்க்கும் ரப்பர் இதர ரகம் குலசேகரத்தில் குறைந்தபட்சமாக 7,600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12,100 ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் குறைந்தபட்சமாக 7,800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12,300 ரூபாய்க்கும் காய்ந்த மிளகாய் பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 9,000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11,000 ரூபாய்க்கும் மஞ்சள் கிழங்கு பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 6,289 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7,364 ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 7,200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8,050 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் புடலங்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும் சுரைக்காய் 1 கிலோ 5 ரூபாய்க்கும் பாகற்காய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும் மாங்காய் 1 கிலோ 90 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும் கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும் இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும் பூசணிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் 1 6 ரூபாய்க்கும் முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும் பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் கேரட் 1 கிலோ 45 ரூபாய்க்கும் பீட்ரூட் 1 கிலோ 27 ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் 1 கிலோ 17 ரூபாய்க்கும் சௌச்சௌ 1 கிலோ 18 ரூபாய்க்கும் கீரைகள் கட்டொன்று 5 ரூபாய்க்கும் கறிவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டொன்று 8 ரூபாய்க்கும் புதினா கட்டொன்று 8 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 1,540 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 1,100 ரூபாய்க்கும் கனகாமரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும் சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 550 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.8 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 20.9 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55.6% காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.1 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 597.4 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். வளிமண்டல அழுத்தம் 999.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BBFCLலின் நாமருல்போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டர் டிரெய்லருக்கு ஏற்ற ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பு பற்றிய விளக்கப்படும். இன்றைய வேளாண்மையில் பண்ணை வேலைகளில் மக்களின் ஈடுபாடு குறைந்து வருவதால் வேளாண் பணிகளை செய்ய இயந்திரமாக்கல் இன்றியமையாததாகிறது. பண்ணை இயந்திரமயமாக்கல் சாகுபடி செலவை குறைப்பதோடு வேலை ஆட்களின் பற்றாக்குறையை பூர்த்தி செய்கிறது. மேலும் வேளாண் உபப்பொருட்களை சரியான காலத்தில் உற்பத்தி செய்ய பண்ணை இயந்திரமயமாக்கல் வழிவகை செய்கிறது. டிராக்டர்கள் மற்றும் பவர் டில்லர் என அழைக்கப்படும் சிறிய வகை டிராக்டர் மாடுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் மாற்று சக்தியாக தற்போது மாறியுள்ளது. இதை கருத்தில் கொண்டே அனைத்து ஆராய்ச்சி நிறுவனங்களும் டிராக்டர் மற்றும் பவர் டில்லரால் இயங்கக்கூடிய பல்வேறு இணைப்பு கருவிகளை உருவாக்கியுள்ளன. மேலும் தரமான விவசாய கருவிகளும் இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்காக இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை மாநில அரசு மூலம் விவசாயிகள் பயனடையும் வகையில் அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக டிராக்டர்களுக்கு சுமார் 25% வரை மானியம் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான பண்ணை வேலைகளுக்கு டிராக்டர் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. டிராக்டரில் குழி தோண்டும் கருவி, சுழலும் மண்வெட்டிகள், நிலம் தயாரிக்கும் கருவி, விதை விதைக்கும் கருவிகள் பொருத்தப்படுகிறது. குறிப்பாக டிரெய்லர்கள் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்களை ஏற்றி செல்ல பொருத்தப்படுகிறது. ஆனால் டிரெய்லர்களுக்கென எந்தவித கட்டுப்பாட்டு கருவிகளும் இல்லாததால் இவற்றை கட்டுப்படுத்த ஓட்டுநர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் ஓட்டும்போதும் குறுகிய வளைவுகளில் திரும்பும்போதும் வேகத்தை கட்டுப்படுத்தி திருப்ப வேண்டிய சூழலிலும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி விபத்து நேரிட வழிவகுக்கிறது. டிராக்டரில் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்துவதன் மூலம் டிராக்டரை ஓட்டும்போது பாதுகாப்பாகவும் சிரமம் இல்லாமலும் ஓட்டுவதற்கு உதவுகிறது. இதில் பிரேக் ஸ்விட்ச் ஓட்டுநரின் கிளச்சுடன் சேர்த்து பொருத்தப்படுகிறது. மேலும் டிராக்டர் செல்லும் திசைகளை கட்டுப்படுத்த திசை திருப்பானும் பொருத்தப்படும். இதனால் டிரெய்லர்கள் அங்கும் இங்கும் அசைவது முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. இது ஓட்டுபவருக்கு மிகவும் வசதியாகவும் ஓட்டுவதற்கு எளிதாகவும் உள்ளது. மேலும் டிரெய்லரில் கொண்டு வரப்படும் பொருட்களை சரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தானியங்கி கருவிகளும் ஹைட்ராலிக் பிரேக் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பு டிராக்டரில் ஏற்படும் விபத்தினை குறைக்கிறது. மேலும் பண்ணையாளர் டிராக்டர் வாங்கும்போது அதன் கையேட்டினை நன்கு படித்து அதிலுள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக கையாள வேண்டும். அனைத்து வகையான டிராக்டர் பயன்பாட்டையும் இயக்கத்தையும் தெரிந்து வைத்திருப்பதுடன் அவற்றில் பயிற்சியும் பெற்றிருத்தல் சரியான முறையில் விபத்தின்றி பயன்படுத்த உதவி செய்யும். ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பு டிராக்டர் டிரெய்லர்கள் எளிமையான முறையில் கையாள உதவுகிறது.
பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மாத்தி யோசிச்சேங்க. மாற்று பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விசார் கிராம வேளாண்மையாளர் கே அருள்நாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சாம்பல் பூசணி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவியின் தொழில்நுட்பம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சி இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodhigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துகள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800180150551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.